ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நதுஸ் கிச்சனில் நம்ம குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து செடிகள் வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதற்கான நேரமும் எனக்கு வந்து சூழ்நிலையும் அமையவே அமையாது. ஆனால் எனக்கு இதை வந்து எப்படின்னா நிறைவேற்றணும்னு ஆசை. என்னுடைய சின்ன கனவுகளை நான் சின்ன கனவு தோட்டமாக வந்து செய்தது எப்படி, உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ், வெயிட் ஏறாமல் உங்கள் மாடியில் நீங்கள் வந்து எப்படி செடிகள் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸும், அதே நேரத்தில் ஒரு ஸ்டார்டிங் ஒரு கார்டன் நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலரே ஆகாத ஒரு சில விஷயங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நதுஸ் கிச்சனை முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பேசிக்கான ஒரு மண் கலவை எப்படி செய்கிறது, அதுக்கான உரங்கள் வந்து நாம்மளே எப்படி தயார் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் தான். வீட்டில் இருக்கிற விஷயங்கள் வச்சு நல்ல ஆரோக்கியமான பழத்தோட்டத்தை இல்லை ஒரு காய்கறி தோட்டத்தை எப்படி நம்ம ஆரம்பத்தில் உருவாக்கலாம்னு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு இன்றைக்கி எப்படி அந்த காய்கறி வச்சு காய்கறி கழிவுகள் வச்சு நம்ம வந்து ஒரு உரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு வீட்டில் என்ன வந்து காய்கறிகள் நீங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறீங்களோ அதோடைய கழிவுகள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணுறோம், டீ தூள், காஃபி தூள், அப்புறம் முட்டை ஓடு, அப்புறம் நம்ம வாழைப்பழம் வந்து பெரிய உயிரூக்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். முட்டையும் வாழைப்பழத்தோடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள், காய்ந்து போன காய்கறிகள், பழங்கள் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையான திங்ஸும் வேணும், லைக் பூண்டு தோல் இல்லை நம்ம வெங்காயத்தோல் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமும் நம்ம சேகரித்து ஒரு தனியாக ஒரு மக்கும் குப்பையெல்லாம் ஒன்றா சேகரித்து வச்சுக்கலாம். இதோடு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் காய்ந்த சருகுகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. இது இருக்கும்போது அந்த ட்ரையான விஷயங்கள் வந்து அந்த பழங்கள் வந்து அழுகும் இல்லையா, அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து மாட்டு சாணம், எனக்கு காய்ந்தது கிடச்சிது அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து ரெண்டு பக்கெட் வந்து நான் வந்து உரங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் வந்து தினமும் நான் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள் அன்றாடம் வந்து கொட்டிடுவேன். அதோடு கூட இலை, காய்ந்த இலைகள், அதுக்கப்புறம் அந்த மாட்டு சாணம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிதுனா போடலாம். ஆனால் ட்ரையான பொருட்கள் எதனாச்சும் ஒன்று போடணும். இந்த பக்கெட் வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு இடத்துல ஓட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த காய்கறி கழிவுகள் இலைத்தலைகள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா மக்குன மாட்டு சாணம். ஸோ இது எனக்கு கிராமத்தில் கிடச்சிது, அதை நான் கொண்டு வந்தேன். இது நான் ஏற்கனவே காய்கறி கழிவுகளால் செய்யப்பட்ட உரம், அது கொஞ்சம் ஒரு கையளவுக்கு. இது இல்லாமல் வந்து நம்ம வந்து பூக்கள்லாம் வைப்போம் இல்லைங்களா, காய்ந்த பூக்கள், அது எல்லாமே இது நார்மல் நம்மளுடைய மண் கிடைக்கிறது இல்லையா, நம்மளுக்கு ரோட்லலாம் மண் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மண். ஸோ இது எல்லாமும் கூட இந்த உரத்தோடவே நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பழங்கள் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல மக்கும், மக்கி அந்த அழுகின தண்ணி விடும்போது அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு திங்ஸ் வந்து வேணும். இந்த மாதிரி மண் வந்து நம்ம போடும்போது இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கண்டிப்பாக கிளறி விடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் வேணும். நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் அதுக்கான ஆக்சிஜன் வந்து கிடச்சி சரி வர வந்து மக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு வந்தோம், வெள்ளை புழுக்கள் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த புழு வரத்துக்கு காரணம் என்னென்னா நம்ம சரி வர ரெண்டும் காம்பன்சேட்டடாக போடாததும் இருக்கும். ஸோ ட்ரையான திங்ஸும் போடணும், அதே நேரத்தில் நம்மளுடைய காய்கறி கழிவுகளும் இதில் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த மாதிரி புழுக்கள் வந்து வராமல் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு வந்து வந்துருச்சு லைட்டாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது புழுக்கள்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் ஒரு நாள் பூரா நல்ல வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். ஆனால் எப்பயுமே வெயிலில் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மூடி போட்டு தண்ணி வந்து உள்ளே போகக்கூடாது, அதுக்காக கண்டிப்பாக மூடி போட்டு வச்சுருக்கணும். மழை தண்ணி படாதோ இல்லை நார்மல் தண்ணி படாத இடத்துல வச்சுருக்கணும். இதோட கூட நம்மளுக்கு வந்து நார்மலாக மண்ணில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்புழு வந்து இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி தொட்டிகளில் வந்து நான் செடி வைக்கும்போது மண்புழு இருக்காது. மண்புழு வந்து விவசாயிகளின் நண்பன் சொல்லுவாங்க. அதனால் நான் பக்கத்தில் ஒருத்தவங்கிட்ட கார்டன் வச்சுருக்கவங்க கிட்டே கேட்டு மண்புழு அவங்களுடைய செம்மண்ணோடு சேர்த்து வாங்கின்னு வந்திருக்கேன்.
ஸோ இன்றைக்கி நான் இந்த கழிவுகளோடு நான் இது போடும்போது அது இந்த காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஊட்டமாக நம்மளுடைய மண்ணிலையும் அது வந்து இருக்குன்றதால இதில் போடுறேன். உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இதில் வந்து ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி தோல் எல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் சிற்றிக்கு இருக்கிற பழங்கள், அதெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் செம்மண் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. எங்கன்னா தோட்டத்தில் கிடச்சிதுன்னா செம்மண் எடுத்துகிட்டு வந்து இதோடு நீங்கள் கலந்து வைக்கலாம். இதோடு கூட இது சீக்கிரம் மக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் கரைசல் வந்து நீங்கள் ஊற்றணும். எங்கிட்ட இன்றைக்கி மோராக இல்லை, கெட்டி தயிரில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு நான் நல்லா ஈரப்பதமாக தெளித்து விடுறேன். நான் பண்ணுறது வந்து நல்லா வெயில் காலத்தில் இந்த உரங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தேன், அதனால் அதுக்கு ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். அதே நேரத்தில் இது வந்து சீக்கிரமாக அந்த குப்பைகளை வந்து மக்க வைக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 2 weeks ஒன்ஸ் இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா போதும். உங்ககிட்ட மீந்து இருக்கிற புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி, மோராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் தெளித்து விடணும். இதில் சாப்பிட்ட உணவுகள் அதெல்லாம் இதில் வந்து போடக்கூடாது, எண்ணெய் விஷயங்கள்லாம் போடக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் மேலே மேலே அடுக்குகள் வந்து இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர். ஸோ காய்ந்த இலை சருகுகள், பூண்டு தோலோ இல்லை வெங்காயத்தோலோ நிறைய கிடைக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தினமும் காய்கறி கழிவுகள் போடும்போது அந்த ட்ரையான விஷயங்களும் போட்டுட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மோர் கரைசல் இதெல்லாம் ஒன்று போட்டுட்டு ஆனால் தினமும் வந்து கிளறி விடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பக்கெட்டில் இல்லை, எங்கிட்ட வீட்லேயே கீழே மண் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் குழி பறித்து அதுலேயும் இதே கழிவுகளை போட்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி மண்ணில் எடுத்து நான் வந்து வச்ச செடிகள் தான் இது. நான் வந்து இதில் மேஜராக வந்து புதினா வந்து நட்டு வச்சேன், ஆனால் எனக்கு அந்த உரங்களில் நிறைய தக்காளி பழம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய இதெல்லாமே தப்பு விதை தான், நானாக எந்த ஒரு தக்காளி விதைகளும் இதில் வந்து பிழிஞ்சு விடல. ஸோ தானாக வந்தது தான், அது நல்லா வரும் எப்போவுமே. ஸோ பார்க்கலாம் இதோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய வந்து உடஞ்சி போன பக்கெட் இருந்தது, இது ரொம்ப உடஞ்சிருந்ததுனால கொஞ்சம் கவர் அங்கங்கே நான் ஓட்டை போட்டிருக்கேன். ஒரு குச்சி ஒன்று நட்டிருக்கேன் இந்த தக்காளி வந்து அதில் கட்டி வைக்கிறதுக்கு. இதில் கொஞ்சமாக பெரண்டை வச்சுருக்கேன், அதோடு கூட தப்பு விதையாக எனக்கு தக்காளி வந்திருக்கு. தேவையில்லாத செடிகள் அப்பப்போ எடுத்து போட்டுரும். இதெல்லாம் நான் வந்து விதைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது சாதாரண மண், நான் அந்த மாதிரி கலந்து எவ்வளோ மண் வந்து நான் சேகரிச்சிருக்கேன்னு பாருங்க. காய்கறி கழிவுகள் ப்ளஸ் அந்த மாட்டு சாணம் வந்து மக்குனது கிடைக்கும் இல்லைங்களா, வில்லேஜ்லலாம் கிடைக்கும், அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண் கலவை நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கழிவுகள் நல்லா பாருங்கள், 1 மாதம் எடுத்துக்கிச்சு எனக்கு, 1 to 1.5 months ஆகும். அந்த மாதிரி மக்குனதுலேயும் ஒரு சிலர் மக்காமல் இருக்கும், ஏன்னா அது இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டதாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப ஹார்டான விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் மக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஷெல்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மக்காது, முட்டைத்தோல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும் மக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாமே வந்து அப்படியே மண் கலவையாக வைக்கக்கூடாது, வேர் வளர்கிறதுக்கு இதெல்லாம் இடையூறாக இருக்கும். ஸோ அது மண்ணிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். மறுபடியும் நாம் அந்த மக்கிறதுக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த தொட்டியிலே போட்டு விட்டுட்டிங்கன்னா அப்புறமா விரைவாக அது வந்து மக்கிடும். ஸோ இந்த மக்கின உரம் இதோட கூட அந்த மாட்டு சாணம், நார்மலான மண் இது எல்லாத்தையுமே தான் நான் கலந்து வைக்கிறேன். உங்களுக்கு செம்மண் கிடச்சா வைங்க, இல்லைனா கோயர் பித்துன்னு சொல்லுவாங்க. கோயர் பித்துனா வந்து தேங்காய் நார் கழிவுகள், இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு நான் என்னுடைய செடிகள் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ், நமக்கு வந்து நிறைய வெயிட் வந்து மாடியில் வந்து தாங்காது. ஸோ இது எங்கேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நான் வந்து ஹோல்சேலாக நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எதனாச்சும் வாங்குகிற இடத்துல, இல்லை நீங்கள் பழக்கப்பட்ட இடத்துல நீங்கள் கேட்டு வச்சிங்கன்னா அங்கே மெடிக்கல் ஷாப்ஸில் உங்களுக்கு இன்ஜெக்ஷனுக்கு வரும். ஸோ அதுதான் இது, நம்ம சொல்லி வச்சுருந்தோன்னா காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். ஸோ குறைஞ்ச விலையிலும் கொடுப்பாங்க, நல்லா தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்பாக இருந்தால் அப்படியே கூட கிடைக்கும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிக்கல் ஷாப்பில் சொல்லி வச்சு நான் நிறைய பாக்ஸஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸஸ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் பக்கெட்ஸ் எல்லாம், அதில் மேல் நல்லா ஹோல்ஸ் போட்டிருக்கணும், ட்ரெயின் ஹோல்ஸ் இல்லைன்னா தண்ணி வந்து வடியணும், அதுதான் ரொம்ப மேஜர். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது வந்து புதினா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 times கூட புதினா வந்து கட் பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்து எடுத்து நான் எதில் வச்சாலும் புதினா சூப்பராக வந்துருச்சு. புதினா வைக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 to 4 இலைகள் வந்து விட்டுருங்க. அதே மாதிரி அந்த கணுக்கள்னு சொல்லுவாங்க அதில் குட்டி 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 இலைகள் இருக்கும், அதையும் விடுத்துட்டு ரொம்ப திக்காக தடிமனாக இருக்கிற புதினா வந்து வைக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து நல்லா மண்ணில் ஊன்றி வைக்கணும், அப்படியே மேலாக்க சும்மா சும்மா சொருவி விடக்கூடாது, சொருவி வச்சிங்கன்னா வராது. அந்த மாதிரி ஃபெயிலரே ஆகாத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா புதினா ரொம்ப ஈஸியாக வந்துடும்.
எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டோம், அதோடய கீழே படர்ந்துருச்சுன்னா அதுலேயே அப்படியே குட்டி குட்டி இல்லை செடிகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கட் பண்ணி எடுத்துட்டு இது மூணாவது வாட்டி. ஸோ நிறைய தொட்டிகளில் பார்த்திங்கன்னா நான் புதினா வந்து வச்சுருப்பேன், ஏன்னா எனக்கு ஹேண்டியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து துவையல் பண்ணலாம், வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு தோட்டம், நான் சும்மா ஒரு மாடியில் ஒரே ஒரு தொட்டி வைக்கிறேன் அப்படின்னாலும் முதல்ல புதினாலேருந்து ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். இது அந்த தப்பு விதைகளில் வந்து தக்காளி செடிகள் தான் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் வச்சிருச்சு ஒரு மாதத்துலலாம். மற்ற செடிகளில் எல்லாமே டாமினேட் பண்ணி முதல்ல தக்காளி தான் பார்த்திங்கன்னா அழகழகாக பிஞ்சுகள் விட்டுருக்கு. ஸோ நம்ம உழைப்புக்கான பலன் வந்து கிடைக்கும்போது தான் நம்மளுக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தெர்மோகோல் பாக்ஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் இங்கேயும் வந்து புதினா வச்சுருக்கேன் பார்த்துருப்பீங்க, அதில் அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து புதினா எந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோடைய வாசமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ் லீவ்ஸாக நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஸோ பெரும்பாலும் நான் வீட்டுக்கு வந்து புதினா வந்து வெளியிலேருந்து வாங்குறதில்ல, இதிலிருந்து தான் இலைகள் வந்து பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு முறை நான் கட்டிங்ஸ் எடுத்தாவே எனக்கு இந்த மாதிரி வருது. வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கிடச்சிடும். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நான் வந்து துவையல் அப்பப்போ அரைச்சிப்பேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ எத்தனை பாக்ஸஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நம்ம தொட்டியும் தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். பார்த்திங்கன்னாவே தெரியும் என்னுடைய தக்காளி வந்து நல்லா பழங்கள் வந்து விட்டுடுச்சு. சாரி, என்னால் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து என்னால் கட்டிங்ஸ் வந்து காட்ட முடியல, என்னுடைய ஹார்வெஸ்ட் காட்ட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போலாம் நல்லா பயங்கர மழை, என்னால் கேமரா வந்து மேலே கொண்டு போக முடியல. இது என்னுடைய தேர்ட் ஹார்வெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு விதமான தக்காளி செடிகள் வந்து தானாக வந்தது தான், நான் வந்து விதைகள் போடலை. ஒன்று வந்து ஹைப்ரிட், இந்த பக்கம் இருக்கிறது இப்போ ஹைப்ரிட், இது பார்த்திங்கன்னா நாட்டுப்பழம். ரெண்டுமே பார்க்குறதுக்கே ஷேப்ஸ் அண்ட் கலர் நல்லா பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைப்ரிடுங்கிறதால இது சீக்கிரமாக காஞ்சிடுச்சு. இது வந்து தப்பி வந்த மணத்தக்காளி, அது இல்லாமல் என்னுடைய பெரண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. புதினா சொல்லவே வேண்டாம், எப்பயும் போல் நல்லா தளத்தலன்னு வந்திருக்கு. இது எல்லாமே நான் கத்திரி நாற்று வந்து இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய செடிகள்ன்றதால நான் ஒரு ஒரு தொட்டியில் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாவக்காய் விதைகள் வந்து நான் போட்டது, நல்லா வந்து கொடி படர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் ஒரு கம்பி போட்டு இந்த வாட்டர் டேங்கோட கட்டி மேலே ஏற்றிருக்கேன். ஸோ எனக்கு வாரத்துக்கு ஒரு கால் கிலோ தக்காளி, மூணு செடிகள் தான் இருக்குது, மூணுலேருந்து நாலு செடி இருக்குது. நாலு செடியில் எனக்கு இப்போதைக்கு பிகினிங்கில் வந்து எனக்கு ஒரு கால் கிலோ போல் ஒரு தக்காளி கொடுத்துருது, கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் தக்காளி கொடுத்துருது. நான் இதுலேயே செடியிலே நல்லா பழுக்க விட்டு தான் நான் கட் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. எனக்கு பூங்காய நிறைய பழங்கள் வந்து இருக்குது, ஆனால் நான் அதெல்லாம் பறிக்கிறதுல நல்லா இதிலே பழுக்க விட்டு அப்புறம் பறிக்கிறேன். இதுதான் நாட்டுக்காய், கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்ப சுவையாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ மட்டும் தான் இப்போதைக்கு பறிச்சிருக்கேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் செவந்து இருக்கிறதெல்லாம் நான் அதிலே செடியிலே விட்டுட்டேன். ஸோ இந்த வாரத்துக்கான புதினா இது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக புதினா, தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நட ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து காய்ந்த இலைய சருகுகள் கிடைக்காது, ஸோ எனக்கு மாட்டு சாணம் கிடைக்காதுன்ற வருத்தம்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் காய்கறி கழிவு, நார்மல் மண் உங்களுக்கு கிடச்சதுன்னா செம்மண் வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கியோ, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் எங்கேனா நிலங்கள் இருந்துச்சுன்னா அதுலேருந்தும் செம்மண், இது மூணு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோயர் பித், அதாவது தேங்காய் நாய் கழிவுகள்லாம் வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் நார் வந்து உங்களுக்கு இப்போலாம் அமேசான்லேயே கிடைக்குது, ஒரு 10 கிலோ 5 கிலோன்னு இருக்கும். நீங்கள் அதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா உப்பெல்லாம் வரும், அது சுத்தமாக வெயிட்டே இருக்காது. ஸோ மண்ணுக்கு பதிலாக நீங்கள் அதை கூட உபயோகப்படுத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கே.
உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கார்டனிங்கில். ஸோ இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில தொட்டிகள் எல்லாம் ஒன்று ரெண்டு செடிகள் வந்து இருக்குது. இது வந்து என்னுடைய பாவக்காய் செடியிலே நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து நான் லைட்டாக முளை இருந்துச்சு, நான் நார்மல் வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை அதில் நட்டு வச்சது. சரி இது எனக்கு அப்படியே விடுறதுக்கு வந்து இதோடைய வளர்ச்சி வந்து பாவக்காய் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த தாள் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் இந்த எக் புர்ஜி அந்த மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா, அதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய முதல் ஹார்வெஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நிறைய பெண்மணிகளுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வீணான நாட்களை இல்லை நேரங்களை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் வந்து பொழுது கழிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் வந்து தூண்டும். அதே நேரத்தில் நம்மளே நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இதில் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம அதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தெர்மோகோல் பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டி இல்லை எங்கிட்ட அந்த மாதிரி எந்த ரீசனும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம வந்து செய்துக்கலாம். பச்சை மிளகாய் அதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இப்போதைக்கு பாக்ஸ் கிடைக்கல, எனக்கு நிறைய தப்பு விதைகளில் தக்காளி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்படியே விடக்கூடாது, எடுத்து தனித்தனியாக நடணும். அப்போ தான் வந்து தக்காளி வந்து பெரிய செடி. நீங்கள் ஒரே இதில் நிறைய வந்திருக்குன்னு சொல்லி விட்டிங்கன்னா தக்காளி வந்து வராது, எல்லா செடியுமே செத்து போயிடும். தனித்தனியாக எடுத்து வந்து நட்டு வைக்கணும். எனக்கு கத்திரி வந்து பக்கத்தில் இருக்கவங்க தான் நாற்று கொடுத்தாங்க, அதை வாங்கி தான் நான் இங்கே நட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல போகிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.